ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ இங்கிபேட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ கேரக்டர் ஈவெண்ட்டு. வரப்போகிற ஒரு தரமான அப்டேட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ விக்டர் ஸ்கின், நம்மளுக்கு நியூ ஃபேட் அண்ட் வீல் அப்டேட் ஆகுது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது, நம்ம சர்வருக்கில் வந்திருக்கிற ஒரு நியூ இங்கிபேட்டரு, ஒரு சூப்பரான பங்கமான இங்கிபேட்டரு. அது நம்மளுக்கு எம்பிஃபை ஸ்கின் ஷார்ட் ரேஞ்சில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதோடய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு தீயை அப்படியே கொழும்பு விட்டு வெறியுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஸ்கின் பொறுத்த அளவில் ஒரு பெஸ்ட்டான ஸ்கின்னு. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு 1, ரேட் ஆஃப் வேர் 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உள்ளது டேமேஜ் 2 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு டேமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ரேட் ஆஃப் வேர் 2 கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்பவே சூப்பரான ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு மிடில் ரேஞ்ச் வர நல்ல ஓரளவுக்கு அடிச்சு விளாடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கன் ஸ்கின் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ரெண்டாவது உள்ளது, மூணாவது உள்ளது, நாலாவது உள்ளது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரேஞ்ச் தான் 2 கொடுத்துருக்காங்க, ஆமா பிளஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரீலோட் ஸ்பீடு மட்டும் தான் மைனஸ். தேர்ட் உள்ளது 3 ஸ்டோன் 1 ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதும், கண்டிப்பாக எடுத்துக்கிடலாம். எல்லாருமே அதிகமாக அதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எம்பிஃபை பொறுத்தளவில் ஆல்ரெடி நமக்கு டேமேஜ் 2 உள்ளதெல்லாம் நம்மளுக்கு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் இருக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு. எதுலேயும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க சியர் 7 கேரக்டர், அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாக டேமேஜ் 2 உள்ள ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஸ்கின் எம்பிஃபை ஸ்கின்லேயே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஊர்பட்டது. ஆனால் இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு இங்கி பெட்டில் விட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உள்ளது, இல்லைனா அதிகமாக லாஸ்ட் உள்ளதாக எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வேறு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற மேட்டரை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட்டில் நாளைக்கு என்னென்ன அப்டேட் ஆகுது அப்படிங்கிற மேட்டர் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆப்ஷனில் ஈவெண்ட்டுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஈவெண்ட் நியூஸ் ஆப்ஷனில் ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்டேட் வர, ஓபி அப்டேட் வர லான்ச் ஆகிருக்கு. அதில் உள்ள சின்ன பேனர் வேணால் உங்களுக்கு சைடு காமிக்கிறேன். ஓபி அப்டேட்டில் நியூ பெட்டு, நியூ கன் ஸ்கின், நியூ கேரக்டர், நம்மளுக்கு நியூவாக ஒரு 7 இமோட் லான்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி அப்டேட் நாளைக்கு காலையில் உங்களுக்கு போடுறேன். ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற அப்கமிங்கில் எமோட் முக்கியம். கேரக்டர்னா கூட ஏதாவது ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஓகே, ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற எமோட் பார்த்திங்கன்னா பங்கமாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நம்மளுக்கு லக்கி ரயில் செக் பண்ணி பார்த்தேன், லக்கி ரயில் எந்த டிஸ்கவுண்ட்டுமே வந்த மாதிரி தெரியல. நார்மலாக கொடுத்துருக்கு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரடியாக நம்ம ஸ்டோரில் பார்த்துடலாம், ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிற மேட்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். வரப்போகிற வெப்பன் ரயிலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. லாஸ்ட் இன்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, நம்மளுக்கு ஸ்டோரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை பார்த்தீங்கன்னா, நியூ இங்கிபேட்டர் அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எம்பிஃபை அந்த ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் மாசாக இருக்குது. அது கூட வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, வேறு எந்த அப்டேட்டுமே அந்த மாதிரி தெரியல. நார்மலாக நம்மளுக்கு நாளைக்கு ஒரே ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட்டு, அது பக்கம் நாளைக்கு காலையில் ஈவெண்ட் வந்திருக்கு. கேரக்டர் ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு வரப்போகிற கேரக்டர் ஃப்ரீ ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட புது கேரக்டர் எல்லா கேரக்டருமே, நம்மளுக்கு ஒரு ஐடி ஸ்கில் கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு கிடையாது, மற்ற எல்லா கேரக்டருமே விட்டுருக்காங்க. எந்த கேரக்டர் நம்ம ஃப்ரீயாக எடுக்கணுமோ அந்த கேரக்டர் எடுக்கிற ஒரு ஈவெண்ட்டை அப்டேட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு ஃப்ரீ கேரக்டர் லான்ச் பண்ண போகிறாங்க, ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு கிளி கேரக்டர் அது போக நம்மளுக்கு ஐட்டா இப்போத்துக்கு கொஞ்சம் கிளி கேரக்டர் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கோல்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போறாங்க, ஃப்ரீ கேரக்டர் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்ல நம்ம பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொடுத்திருக்கிற ஒரு 20 கேரக்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க, எல்லா கேரக்டருமே நமக்கு ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க. ஒரு தரமான அப்டேட் பண்ணிருக்காங்க, கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான், கூடிய சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நியூ விக்டர் ஸ்கின் லான்ச் பண்ணிருக்காங்க, நியூ ஃபேடன் வீல்ல ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு, அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது போக அட்வான்ஸ் சர்வர் அப்டேட், ஒரு பயங்கரமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும் ப்ரோ, அதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லுங்கன்னா இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக நம்ம தேர்வு பண்ணலாம். வின்சர் கோல்டு ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 500 டைமண்ட் கொடுப்பாங்க, அந்த 500 டைமண்டை உங்களோட யூஐடிக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். அது நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் 500 டைமண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, உங்களோட யூஐடிக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். இந்த அப்ளிகேஷனில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே கேம் விளாண்டாலே போதும், ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஃபயரில்
கிளாஸ் கோடு கிளாசிக் ரேங்க். எந்த மேட்ச் போட்டாலும் சரி, ஒரு கிளுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 10-12 கிளிக் போடுற மூலியமாக 400 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்களே டாப்அப் பண்ணிக்கிடலாம். உங்களோட யூஐடி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. யூஐடி கொடுத்து 400 ரூபாயை அதில் மென்ஷன் படுத்திட்டு அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு சூப்பரான தரமான அப்ளிகேஷன். பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காரங்களாம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் டைமண்ட் வைக்கிறாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நம்மளும் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். மிஸ் பண்ணாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி 500 டைமண்டை உங்களோட யூஐடிக்கு வித்ரா பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு பயங்கரமான நியூ விக்டர் ஸ்கின் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி. ப்ரோ இந்த விக்டர் ஸ்கின் எதில் தான் வருது, எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு செமையான ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு நியூ ஃபேட் அண்ட் வில்ல லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த நியூ ஃபேட் அண்ட் வில்ல ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் நம்ம இந்திய சர்வருக்கு, அது உங்களுக்கு ஏற்ப தெரிஞ்சதுதான். ஆனால் அதுக்கப்புறம் 9 டைமண்ட், அடுத்ததாக 19, 39, 99 இப்படி டைமண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனால் பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு 500-1000 டைமண்டுக்குள்ளே நம்ம லெஜனரி கன் ஸ்கின்னை நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு சூப்பரான விக்டர் ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னு பொறுத்த அளவில் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க. நார்மலான ஒரு ஸ்கின் அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு லெஜண்ட் ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கின் நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஃபேட் அண்ட் வெல்ல லான்ச் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற மேட்டரை பார்த்துட்டீங்க. ப்ரோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்டேட் பண்ணுவாங்களே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். அந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு சின்ன ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஒரு தரமான ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. எமோட் பாலிட்டி ஈவெண்ட் வர்றக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கத்தியை பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஓபி அப்டேட்டில் இதை அப்டேட் பண்ணுறாங்க. இது ஒரு கத்தி ஸ்கின்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவில் அப்படி தான் தோணுது. சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்ததான் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஸ்கின் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த சோட்டா கன்னுக்கு ஒரு நியூ கன் ஸ்கின் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கின்னு பொறுத்த அளவில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு லெஜனரி ஸ்கின்னாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுட் வரதான் செய்யுது. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த நியூ கன் ஸ்கின் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு தரமான அப்டேட்டாக வந்திருக்கு. சரி ஓகே, அடுத்தது என்ன ப்ரோ அப்டேட் அப்படி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூ ஈவெண்ட் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் வரப்போகுது. அந்த ஈவெண்ட் நம்ம சேனலில் குயிக்கான முறையில் போடுவோம். அது போக எலெக்ட் மொக்க கேரக்டர் ஈவெண்ட்டை முன்னிட்டு லாகின் ரிவார்டாக பேண்ட் ஸ்கின் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான், ஏன்னா நம்ம சேனல்லே ஒரு 4-5 ட்ரிப் சேனல்லே சொல்லியிருக்கும், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு லாகின் ரிவார்டாக வரப்போகிற 16ஆம் தேதி செப்டம்பர் 16ஆம் தேதி ஃப்ரீயாகவே லாகின் ரிவார்டாக பேண்ட் ஸ்கின் கொடுக்குறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய சர்வருக்கு ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறதாக கன்ஃபார்ம் அப்டேட் வந்திருக்கு. அதுவும் நம்மளுக்கு நியூ ஆனிவர்சரி ஸ்பெஷல் அப்படிங்கிறத வெப் ஈவெண்ட் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெப் ஈவெண்ட் டுமாரோ வருது ஓகே, ஆனால் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியக்குரியதாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேரான பண்டல் புஷ்கன் தூக்கி டான்ஸர் பண்டில் தூக்கி போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 4th anniversary முடிய போது, அதனால கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கும் வின்ஸ் கோல்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. அந்த அப்ளிகேஷன் ரெகுலராகவே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி 500 டைமண்ட்டை உங்களோட யூஐடிக்கு வித்ரா பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.